உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்ச மக்கள் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி பல வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்துல இந்த வீடியோல நாங்குநேரி பகுதி மக்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்தெந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்களே மகிழ்ச்சியா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சிறு விவசாய கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ போயிருக்கும் போது என்னுடைய நண்பர் வந்து பாரத பிரதமர் இந்த உணவு பதப்பத்து ஸ்கீம்ல வந்து ஒரு மாவரைக்க முடியும் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து பேங்க்ல லோன் இது பண்ணாங்க. 35% மானியம் அப்படின்னு சொல்லி தங்கி இப்போ 3 மாசமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வரதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு 400-500 வர ஓட்டு தங்கிட்டு இருக்கு. அதாவது என்னுடைய சொந்த வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூடுதலாக அது கொஞ்சம் வருமானம் வரும். இந்த திட்டத்தை வழங்கிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடுகிறேன். வணக்கம். நான் இந்த இட்டடி ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். நாங்கள் வானம் பார்த்த பூமி தான் இது, இந்த கிராமம். சில வருஷம் மழை பெய்யும், சில வருஷம் மழை பெய்யாது. பயிர் காப்பீடு மோடி ஐயா சொல்லியிருந்தாங்க, விளம்பரம் பார்த்தோம், பயிர் காப்பீடு செலுத்தியிருந்தோம். அது செலுத்தினால எங்களுக்கு பிரயோஜனமாக விளையாமல் போன வருஷம் கிடச்சிது. ஒரு 1.5 ஏக்கர் கட்டியிருந்தோம், 10,570 ரூபா ஏறிஞ்சு அக்கௌண்ட்டுக்கு. அதனால் அதை வச்சு நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறோம். அடுத்தால வைக்காட்ட உழுது எங்களால் பருவம் பண்ண முடியுது, இல்லைன்னா வட்டிக்கு அந்த மாதிரி தான் வாங்க வேண்டியதாக ஆகி போயிடும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு எங்களுக்கு இதோட கூடுன அமௌண்ட்டாக 45,000 ரூபா ஏறிஞ்சு, அதுலேயும் ரொம்ப பலன் அடைஞ்சோம். திட்டம் வரலன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். வட்டிக்கு வாங்கி அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்போம். இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தில் பைசா கெட்ட போய் நாங்கள் ப்ரீமியம் குறைஞ்ச அமௌண்ட் தான் கெட்டணும். கெட்டினால எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கிறது. இந்த இது வரலன்னா உரத்துக்கு உலகத்துக்குலாம் பைசாவே எங்களால் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இந்த திட்டம் வர போய் நல்ல பலன் அடைஞ்சிருக்கோம், ரொம்ப நல்ல திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. ஓலகுடிசல்ல தான் இருந்தோம், மழைகளெல்லாம் நனைஞ்சு விட்டு கோயிலாக்கு இந்த குளியலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். போகுது இடமில்ல, அதனால கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். அதனால மோடி திட்டத்தில் இந்த வீடு கட்டி தந்தாங்க. இப்போ கட்டின மாதிரி இப்போ கஷ்டம் இல்லாமல் தூங்கிடும் எல்லாருக்கு. இந்த வீடு கட்டி தந்த மோடிக்கு நன்றி. நான் எங்க வீட்டுல பிறந்திருக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப. எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என் பொண்ணுக்கு அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சிவமுகல் சேமிப்பு திட்டத்துல சேர்ந்திருக்கேன். பால்வாடி தான் போறா, 4 வயசாகுது, இது நல்ல பயனா இருக்குன்னு சொல்லி 3 மடங்கு பைசா போடுங்கிறதுக்காண்டி சேர்ந்துருக்கோம். சிவமுகல் சேமிப்பு திட்டத்துல இருந்து மாசம் கெட்டணும்னு வேண்டாம், நம்ம கையில எப்படி இருக்க முன்னோடோ அப்ப கெட்டிக்கிடலாம். வருஷத்துக்கு 14 வருஷத்துக்குன்னு கெட்டணும், 21 வயசுல கிடைக்கும். அது ஒரு படி மேல் படிப்புக்கோ இல்லது கல்யாணத்துக்கு எதுக்காவது ஒண்ணுக்கு உதவுங்கிறதுக்காண்டி கெட்டுடும். நான் வந்து இந்த பழசர கடை வச்சு ஒரு 4 இயர் ஆகுது. பிரச்சனை வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருந்தது. அப்போ கொரோனா பீரியட்ல வந்து வியாபாரம் சுத்தமா இல்ல. அப்போ வந்து இந்த மாதிரி முத்ரா லோன் கேள்விப்பட்டு பேங்க்ல போய் கேட்டா அவங்க உடனே கொடுத்தாங்க. அவங்க அடமான எதுவும் இல்லாம ஒரு 1 வீக்ல காரணம் சொல்லி 1 வீக்ல கொடுத்தாங்க. அப்புறம் 1 வீக்ல வந்து லோன் கிடைச்சதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கடையில் வந்து சரக்குலாம் வாங்கி வச்சு வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த முத்ரா திட்டம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. திட்டத்தை கொண்டு மோடிக்கு மிக்க மிக்க நன்றி. என் பேர் முத்துப்பட்டு. நான் வந்து முன்னாடி ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே போதையான வருமானம் இல்லை. கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக பசங்களோட சும்மா சுற்றிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். பிரதமர் மோடி திட்டத்தில் வந்து பிரதமரின் வேலை உருவாக்கும் திட்டம், இதன் மூலமாக ஆட்டோ எனக்கு நான் சொந்தமாகிட்டேன். இப்போ நான் இந்த வண்டிக்கு ஒரு ஓனர் ஆகிட்டேன். சும்மா தான் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன், வருமானம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம். வீட்டில் பொண்டாட்டிலாம் குழந்தையெல்லாம் படிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த ஆட்டோ வாங்கினால நான் ஒரு ஓனர் ஆகிட்டேன், நல்ல வருமானம் இருக்குது. இதில் வர வருமானத்தில் வச்சு தான் என் ஒய்ஃபை சக்கீலுக்கு படிக்க வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த ஆட்டோ மானியத்தில் தான் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு 1,30,000 ரூபா எனக்கு மானியம் கிடச்சிருக்கு. அது ரொம்ப எனக்கு உதவியாக இருக்குது. அந்த திட்டத்தை கொடுத்த பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நன்றி. நாங்குநேரி பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டெவலப் ஆகாத ஒரு வில்லேஜ் தான் சொல்லணும். ஏன்னா அங்க முக்கால்வாசி
முக்காவாசி பேருக்கு சொந்த வீடு கிடையாது. சோ சொந்தமா வீடு வச்சிருக்கவங்களையும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கீத்து வீடு தான் வச்சிருப்பாங்க. கீத்து வீடுன்றது மழையிலும் பிரச்சனை, வெயிலையும் பிரச்சனை. அப்படி கஷ்டப்பட்டு இருந்த மக்கள் எல்லாருமே பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்த அனைவருக்கும் வீடு திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்றத ரொம்பவே மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் வேலை உருவாக்கும் திட்டம், முத்ரா கடன் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இந்த திட்டத்தின் கீழெல்லாம் பயனடைஞ்சிருக்கோம், இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்த மோடி ஐயா அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரியும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. சோ இதே போல வேற எந்த பகுதி மக்கள் எந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.